ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூடாயில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி April 30. இன்றைக்கி குரூடாயில் மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து குரூடாயில் ரொம்ப இறங்கிடுச்சு. பேஸ்ட் ஆன் த நியூஸ், ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து ஈரானியன் ஆயிலும் வெனிசுலா ஆயிலும் இது வந்து பொருளாதார தடையினால் இந்த சப்ளை கட் ஆகிடுச்சு. கட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட குரூடாயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா, இந்த ஓபிஇசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட வந்து இல்லை குரூடாயில் ப்ரைஸ் வந்து நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால குரூடாயில் ப்ரைஸு டவுன் ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ப்ளஸ் லாஸ்ட்டு வீக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பாசிட்டிவில் இருந்தது, அதாவது தேவைக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் இருந்தது. ஸோ அதனால் அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ட்ரம்போட நியூஸும் ஒரு ரீசன். இந்த ரெண்டு ரீசன்னால் குரூடாயில் ப்ரைஸ் இறங்கிச்சு. சரி, ஓகே. நேற்று நம்மளுக்கு லீவு, நம்ம மார்க்கெட் லீவு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்கும் அங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். இது மினி, இது மெகா. ஓகே, இப்போ மினியில் பார்ப்போம். மினியில் இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே 4408 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் 4419 ரூபா, ஹை வந்து 4447 ரூபா, லோவும் இன்றைக்கி ஓப்பனும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. சரி, இப்போது நம்ம இதை வச்சுமே நம்ம வந்து குரூடாயில் ப்ரைஸ் மேலே ஏறுன்னு சொல்ல முடியாது. குளோபலாக என்ன நடந்துகிட்ருக்கு அங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து குரூடாயில் வந்து யூஎஸ் டாலரில் ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த சார்ட் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கேன்னு. இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 63.31 டாலர்லேருந்து 63.64 டாலர் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ட்ரேட் ஆகிருக்கிறது 63.45, இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்றைக்கி எப்படி இருக்கும், இது மேலே போகுமா கீழே போகுமா, ப்ரைஸ் மே அப் அப் ப்ரைஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய க்வெஸ்சன், எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், நியூஸ் எங்கே பார்க்குறதுன்னு. இந்த இது university.com இந்த நியூஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குது பார்ப்போம். யூஎஸ் பேஸ்டு அப்படியே கீழே வாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு மணிக்கு மேலே ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க இன்றைக்கி. ஏன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து 6 மணிக்கு மேலே தான் யூஎஸ் டாலர் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி மெயின் என்ன வந்துன்னா, இந்த கியோஸ் பேஸ் பண்ணி ஜிடிபி ரேஷியோ, கன்சூமர் ஸ்பெண்டிங், ஹோம் சேல்ஸ் இண்டெக்ஸு, டேக்ஸஸு. ஓகே, இன்றைக்கி பெருசாக வந்து நியூஸ் எதுவும் இன்றைக்கி எதுவும் யூஎஸ் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா நாளைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்வென்ட்ரி டேட்டாவும் இந்த கேஸ் லைன் அந்த டேட்டாவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ குளோபல் என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியூஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வாங்க பார்ப்போம். இதில் வந்து லாஸ்ட் 1 ஹவரில் நடந்துகிட்ருக்கு நியூஸு. ஓகே, இங்கே பாருங்கள். கடைசி 1 ஹவர், லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி ஐல் டெத்து ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் பவுண்டர் ஓபிக் ரெஸ்பான்ஸ் டு யூஎஸ் அண்ட் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க பார்ப்போம்.
அந்த ஓபிக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இயோஸ்க்கு ஈராங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, வேவர்ஸ் தட் அலோட் பையர்ஸ் டு கண்டினியூ இம்போர்ட்டிங் இரான் ஆயில் எக்ஸ்பயர் ஆன் மே செகண்ட். ஸோ மே செகண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஈரான் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வைல் த ஒயிட் ஹவுஸ் சேஸ் த ப்ரொடியூசர் ஹாவ் ப்ளீஸ் டு த மார்க்அப் ஆல் ஷார்ட் ஃபால் டாப் எக்ஸ்போர்ட்டர் சவுதி அரேபியா ஹேஸ் பீன் லெஸ் எம்பத்திக் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் டேட்டா ஷோ தட் கிங்டம் நீட்ஸ் டு க்ரூட் அபவுட் 65 barrel வெல் அபவ் கரண்ட் லெவல்ஸ். இது வந்து யுனைடெட் கிங்டம் அந்த பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க, வந்து $85 எதிர்பார்க்குறாங்க போகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ் இருக்குது, க்ரூட் இஸ் லூசிங் மொமெண்டம் ஆஃப்டர் சர்ஜிங் இட் டு 6 month ஹை ஃபாலோயிங் வாஷிங்டன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆன் த ஈரானின் வேவர்ஸ். ஸோ அந்த ஒயிட் ஹவுஸ் வாஷிங்டன் இது பண்ணிக்க, அதாவது மே செகண்ட் வரைக்கும் ஈரான் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் சவுதி அரேபியா ஃபேஸிங் டிக்கி ஹேஸ் டு பேலன்ஸ் த மார்க்கெட் இட் நீட்ஸ் டு ரிட்ரீவ் த எக்கனாமிக் வைல் அட் த சேம் டைம் ட்ரைங் டு பிளக்கெட் ட்ரம்ப். த குளோபல் டிமாண்ட் அவுட்லுக் ஆல்சோ ஸ்டில் அன்சர்டைன். இன்னும் இதாகலை, ஸோ அவ்வளோ வாலட்டைலே இருக்குது, இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரல. ஓகே சரி, ஸோ வந்து மே செகண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க ஈரான் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒரு நியூஸ். வேறு அப்புறம் வேறு க்ரூடு சம்மந்தமாக வேறு என்ன நியூஸ் இருக்குது, நம்ம பாப்புலர் நியூஸ் பார்ப்போம். வான்ஸ் ஓகே, இங்கே பாருங்கள், 21 hours அகெயின் மாதிரி ட்ரம்ப் வான்ஸ் டு சீப் ஆயில். ஸோ அவர் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அப்புறம் பாருங்கள், குரூட் வேவ்ஸ் ஆஸ் அன்நர்வ்ட் மார்க்கெட் வாட்சஸ் இரானியன் ட்ராமா அன்ஃபோல்ட். எல்லோரும் அந்த இரானியன் ஆயிலுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, அந்த ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து யூஎஸ் அதை ஸ்டாப் பண்ணுவாங்களா அங்கே தான் எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து ஈரான் வந்து குளோபல் சப்ளை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி க்ரூட் ஆயில் சப்ளையில். ஏன்னா அந்த க்ரூட் ஆயில் சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஸோ சவுதி அரேபிய எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, லாஸ்ட் வீக் தட் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர் வில் கேட்டர் கஸ்டமர் நீட் பட் டஸ் நாட் சீ த நீட் ஆஃப் எனி இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் டு த ஈரானி சுச்சுவேஷன். எந்த இம்மிடியட் ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த ஈரானி சுச்சுவேஷனில். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, யூஎஸ் பிரசிடென்ட் கிளியர்லி ஆன்போர்டட் தட் த சவுதிஸ் பிஃபோர் டைட்டனிங் த ஸ்க்ரூஸ் ஆன் ஈரான் செட் ஸ்டீவன் பெஞ்ச் பென்னார்ட். சரி, இது ஒரு நியூஸு. ஸோ இப்போதைக்கு வந்து மே செகண்டு வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி 225 நெகட்டிவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், கீழே பார்ப்போம், ஷாங்காய் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கிறதுனால நான் பார்த்துருப்போம், க்ரூட் ஆயில் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
ஆனால் நீங்கள் வந்து இப்போ ட்ரேட் பண்ண வேண்டாம், யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். மேபி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னா அவ்வளோ சரிங்க. ஓகே, மேபி இன்றைக்கி வந்து லோக்கு வரணுன்னா இன்றைக்கி $63 வரும். $63 இந்தியன் ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 40 பாயிண்ட். அதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா 62.70 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட். ஸோ 60 பாயிண்ட்னா இந்தியன் ரூபாயில் எவ்வளோன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து 4420 ஓப்பன் ஆகியிருக்கா, 4419 இந்த 4020 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அந்த மாதிரி ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணோன்னா எவ்வளோ அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, 4420 பிரேக் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி பிரேக் பண்ணிச்சின்னா 4400 ஒரு டார்கெட்டு. அதையும் பிரேக் பண்ணிச்சின்னா 4380 இந்த 40 பாயிண்ட். அப்படி இல்லை 4450 பிரேக் பண்ணிச்சின்னா 4080 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இது வந்து குரூட் ஆயிலுக்கு. இந்த குரூட் ஆயில் பேஸ் பண்ணி ஈக்விட்டியில் எப்படி நடக்குதுங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ குரூட் ஆயில் பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது, சிமெண்ட் கம்பெனி, ஆயில் கம்பெனிஸ், டயர் கம்பெனிஸ் பவர் கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அப்போலோ டயர்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் அம்புஜா சிமெண்ட்டும் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி கேஸ் பாருங்கள், கேஸும் இந்த டோரண்ட் பவர் அது பவர் ஐஜிஎல் அது நெகட்டிவில் இருக்குது. இது மார்னிங் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அப்போலோ டயர்ஸ் பாருங்களா, ஓப்பன் ஆகும் போது 209.95 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து டவுனில் இருக்குது. இது வந்து குருடாயிலேருந்து 4420 சொன்னேன் இல்லையா, அது கீழே 4000 போச்சுன்னா இந்த ரிலேட்டட் ஈக்குவல் ரிலேட்டடான இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ்க்கு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஈக்குவிட்டி நியூஸ் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. குரூடாயில் தான் மெயின் ரோல் ஈக்குவிட்டியில் ப்ளே பண்ணுறதுக்கு. குரூடாயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டயர் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி, கேஸ் கம்பெனி, ஆயில் கம்பெனிஸ், குரூடாயில் பேஸ் பண்ணியிருக்க எல்லா கம்பெனிஸோ ஷேர்ஸும் டவுன் ஆகும். குரூடாயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி குரூடாயில் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக்லாம் ஏறும். அது மட்டும் இல்லைங்க, பேங்கிங் ரிலேட்டடான ஆகுதும் இதனால் இம்பேக்ட் ஆகும். இன்றைக்கி பாருங்கள், பேங்க் செக்டர் கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு. எஸ் பேங்க் 63 சம்திங் ஏதோ நியூ, எஸ் பேங்க்கில் ஏதாவது நியூஸ் போயிட்டுருக்கு போலக்கு. கனரா பேங்க்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஆயில் கம்பெனியை பார்ப்போம். பிபிசிஎல் பார்ப்போம். பிபிசிஎல் ப்ளஸில் போயிட்டுருக்கு. ஓகே, ஹெச்பிசிஎல் பார்ப்போம். HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஓகே, இதுவும் ப்ளஸ்ல தான் போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆயில் இண்டியா மைனஸில் இருக்குது. IOC ஓகே, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் ப்ளஸில் இருக்குதா பாருங்கள், ஏன் ப்ளஸில் இருக்குன்னா
இங்கே வந்து டாலர் இது வந்து குறைஞ்சிட்ருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட அது இன்றைக்கி லோக்கு வந்துருச்சு 63 ரூபா 31 பைசாக்கு வரப்போதில்லோ. ஸோ குரூட் ஆயில் ப்ரைஸு டவுன் ஆகுது. ஸோ குரூட் ஆயில் ப்ரைஸு டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆயில் கம்பெனிஸ், டயர் கம்பெனிஸ், சிமெண்ட் கம்பெனிஸ் இதோட இதெல்லாம் வந்து ஷேர்ஸ் எல்லாம் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வேறு என்ன பார்க்கலாம்? ஓகே, யூஎஸ் டாலர். இன்னொன்று யூஎஸ் டாலர், நம்ம யூஎஸ் டாலர் எவ்வளோ இருப்பாருங்க? நம்ம இந்தியன் கரன்சி அகெயின்ஸ்டாக 69 ரூபா 80 பைசாவில் இருக்குது. இதில் போன வாரம் பார்த்திங்கன்னா 70 ரூபா சுச்சம் போச்சு. ஸோ இது ஒரு ரீசன் குரூட் ஆயில் இறங்குறதுக்கு. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம அந்த குரூட் ஆயில் மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் டாலர் இன்ட்டு நம்ம குரூட் ஆயில் ப்ரைஸு 63 ரூபா 38 பைசா ப்ளஸ் யூஎஸ் டாலர் 69 ரூபா 80 பைசா. இதை வந்து நம்ம இது பண்ணி தான் இது பண்ணுறது. இப்போ சப்போஸ் யூஎஸ் டாலர் வந்து மேலே போச்சுன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து அப்பில் போகும். ஏன்னா வந்து நம்ம மல்டிபை பண்ணோன்னா அது ப்ரைஸ் வந்து அப்பில் இருக்கும். ஸோ ஆனால் பட் கிட்டத்தட்ட பார்க்க போனோன்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் போகிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போவோம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, 68 டாலர் தான் பை பொசிஷன் சொல்லியிருக்கேன். எல்லாம் வந்து செல் பண்ண தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன இல்லையா, அந்த டார்கெட் 4420 பிரேக் பண்ணிச்சுன்னா 4000, இல்லாட்டி அதே பிரேக் வச்சு 4380, இவ்வளோ தாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வியூயிங். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து இனியும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படினா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸுங்க, நன்றி.